மேகதாது விவகாரத்தில் திமுகவிற்கு அதிமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், விவரங்கள். காவிரி ஆணையக் கூட்டத்தில் மேகதாது விவகாரத்தை நீர்வள கமிஷன் பார்வைக்கு எடுத்து செல்ல அனுமதித்த திமுக அரசிற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுகவுடைய பொதுச்செயலருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நேற்று காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 28வது கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அப்போது மேகதாது அணை விவகாரம் கூட்டத்தின் விவாத பொருள்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் அது குறித்து பேச வேண்டும் என கர்நாடக தரப்பு அதிகாரிகள் வலியுறுத்தியதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஏற்கனவே விவாத பொருள்கள் பட்டியலில் மேகதாது அணை குறித்து இருப்பதை அறிந்த திமுக அரசு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகளும் ஏன் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் விதிகளுக்கு புறம்பாக மேகதாது பிரச்சனை குறித்து கர்நாடக அரசு அதிகாரிகள் பிரச்சனையை எழுப்பும் போது அதனை கடுமையாக எதிர்த்து வெளிநடப்பு செய்யாமல் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் விவாத பட்டியலில் மேகதாதுவை சேர்க்காமல் விட்டிருந்தாலோ, ஆட்சேபனை தெரிவித்து வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்திருந்தாலோ, நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் மேகதாது பிரச்சனை நீர்வள கமிஷனின் பார்வைக்கு சென்றிருக்காது எனவும் தன்னுடைய குற்றச்சாட்டையும் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். திமுகவும் அதன் கூட்டணி கட்சியான கர்நாடக காங்கிரஸ் அரசும் இந்த சிறை மறைவு நாடகத்தை நடத்தி தமிழகத்திற்கு காவிரி நதிநீர் பிரச்சனையில் மீண்டும் மீண்டும் துரோகத்தை நிகழ்த்தி வருவது என்பது கடும் கண்டனத்துக்குரியது எனவும் அவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தை வஞ்சிக்க முயற்சிக்கும் எந்த பிரச்சனையும் அதிமுக பார்த்து கொண்டு சும்மா இருக்காது எனவும் சிறை மறைவு நாடகத்தை உடையாக நிறுத்திக்கொண்டு தமிழகத்தின் காவிரி நீர் உரிமையை துளி அளவும் விட்டுக் கொடுக்க கூடாது என திமுக அரசை கடுமையாக எச்சரிப்பதாகவும் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். பாலா, நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகத்திற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆளும் அரசு மீது விமர்சனங்களை வைக்க உரிமை இருந்தாலும் கூட கடுமையான வார்த்தைகளை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கைத்தட்டலுக்காக இதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தன் மீதான வழக்குகளின் விசாரணைக்கு தடை கூறி சி வி சண்முகம் தொடர்ந்த வழக்கின் விசாரணையின்போது நீதிமன்றம் சி வி சண்முகத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஆளுங்கட்சியை எதிர்த்து பேச உரிமை உள்ளது என்றாலும் எதற்காக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது.